ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ரிக்வெஸ்ட் மாடியூலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் வந்து பேக்கேஜஸ் எப்படி மேனேஜ் பண்ணோம், அதாவது முக்கியமாக இந்த ரிக்வெஸ்ட் பேக்கேஜ் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பேக்கேஜஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, HTTP ரிக்வெஸ்ட் எல்லாம் சென்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ரிக்வஸ்ட் லைப்ரரியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி கெட் ரிக்வஸ்ட் எப்படி சென்ட் பண்ணோம், போஸ்ட் ரிக்வஸ்ட் எப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு Python 3. ஸோ நீங்கள் Python 3க்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய PIP 3 வச்சு ரிக்வஸ்ட் லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து அந்த ரிக்வஸ்ட் லைப்ரரியை நான் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் ரிக்வஸ்ட், ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரிக்வெஸ்ட் .get. ஸோ ரிக்வெஸ்ட் .get மெத்தடு வந்து ஒரு URL வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த URL வந்து நான் வந்து demo.testfire.net கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாகவே நான் இந்த வெப்சைட்டை வச்சு தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் ஏற்கனவே நான் இங்கே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் இது. ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணலாம், ஏன்னா இது வந்து முக்கியமாக இந்த டெஸ்டர்ஸ்க்கு, பென் டெஸ்டர்ஸ்க்கு இந்த லேர்னிங் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண வெப்சைட் இது. ஸோ நீங்கள் இங்கே வந்து எல்லா வல்னரபிலிட்டிஸும் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் பேஜ் இருக்குது, சைன்இன். ஸோ இது வந்து login.jsp போகுது. ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள் லாகின் இருக்குது. எனக்கு வந்து இப்போதைக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் தெரியல. ஸோ ஒரு இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா உடனே இது வந்து லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி கிராக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெட் ரிக்வெஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ரிக்வெஸ்ட் வச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ரெஸ்பான்ஸ் request.get அப்படின்னா கெட் ரிக்வெஸ்ட் இது. ஸோ இப்படி கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் .status code என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் கோடு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இது ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெடர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அதாவது ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் .headers இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஐட்டம் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரீடபுளாக நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் டிக்ஷனரி மெத்தட்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் போய் டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸோடைய வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ ஃபார் கேஇன் response.headers.keys எல்லாம், ஸோ கீஸ் எல்லாம் ஹெட்ச்க்கு வந்துடும், சாரி கேக்கு வந்துடும். ஸோ பிரிண்ட் நான் கேவை பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு கோலன், அதுக்கப்புறம் response.headers of k. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரீடபுளாக இருக்குது, அதாவது டிக்ஷனரியை வந்து நம்ம வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வர் வந்து அப்பாச்சி கோயட். ஸோ அது வந்து குக்கி வந்து செட் பண்ணுது. ஸோ கண்டென்ட் டைப், ட்ரான்ஸ்ஃபர் டேட் எல்லாம் இதே தான் வெப் ப்ரௌசர்லேயும் வருது. ஸோ அது வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு Ctrl+Shift+i ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் கன்சோலில் இந்த நெட்ஒர்க் டேபுக்கு வருவீங்க. ஸோ இங்கே வந்து நான் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன் பேஜை. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ண உடனே ஒரு சிம்பிள் கெட் ரிக்வெஸ்ட் வந்து போயிருக்கு. இங்கே நான் எடிட் அண்ட் ரீசெண்ட், ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணனா நம்மளுக்கு வந்து இப்போ ரிக்வஸ்ட் தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வஸ்ட் வந்து ப்ரௌசரை வந்து நம்ம இடத்துலேருந்து சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பைத்தன் மூலமா நம்ம வந்து ரிக்வஸ்ட் லைப்ரரியை வச்சு சென்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைத்தன் ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும், அதாவது நீங்கள் வந்து பர்க்கில் கேப்சர் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட் வந்து செட் பண்ணணும். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து HTTP இதுக்கு ஒரு டிக்ஷனரி வந்து கொடுக்கணும். ஸோ டிக்ஷனரியோடைய கீ வேல்யூ வந்து HTTP, ஏன்னா நிறைய ப்ராக்ஸி இருக்கும். HTTPS ப்ராக்ஸி இருக்குது, FTP இருக்குது, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராக்ஸி இருக்குது. ஸோ என்னுடைய HTTP ப்ராக்ஸி வந்து பர்ப்போடைய ஆக்சுவல் வெப் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ பர்ப் வந்து 127.0.0.1 port 8080 ரன் ஆகுது. ஸோ இந்த டிக்ஷனரி வந்து நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ண சேம் ரிக்வெஸ்ட்டுக்கு நான் வந்து ப்ராக்ஸிஸ்
இப்படிங்கிற கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நான் வந்து நம்மளுடைய ப்ராக்ஸி உடைய வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராக்ஸி வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கோம். ஸோ இப்போ நான் கொடுக்குற ரிக்வஸ்ட் வந்து பர்ப்புக்கு போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்டர்செப்ட் பண்ணல, நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக கேப்சராக இருக்கு இங்கே, இருந்தாலும் நான் இதை கிளியர் பண்ணிட்டு கேப்சர் பண்ணுறேன். ஸோ இன்டர்செப்ட் ஆனில் இருக்குது. ஸோ மறுபடியும் ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன், கேப்சர் ஆகிடுச்சு. ஹேங்காக இருக்குது கனெக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ரிக்வஸ்ட் வந்து பைத்தன் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரௌசருக்கும் பைத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட்டெல்லாம் இருக்குது. ஏன்னா யூசர் ஏஜென்ட் வந்து ப்ரௌசர் தான் ஆட் பண்ணுது. இது ஒரு கஸ்டம் ஹெடர் இது. அதே மாதிரி அக்செப்ட் லாங்குவேஜ், அக்செப்ட் எல்லாமே, இந்த அப்கிரேட் இன்செக்யூர் ரிக்வஸ்ட் எல்லாமே ப்ரௌசர் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஆனால் பைத்தன் வந்து அதெல்லாம் சென்ட் பண்ணல. ஸோ இதை நான் வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து 200. முக்கியமாக நான் உங்களை இன்னொன்று நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த கண்டென்ட் லென்த். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9369, அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து 200. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். இதை நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோ 200. ஸோ அதை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கணும்னா print response.statuscode. ஸோ 200. அதே மாதிரி நம்ம ஹெடர்ஸும் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஃபார் கே இன் ரெஸ்பான்ஸ் டாட் ஹெடர்ஸ் டாட் கீஸ் ப்ரிண்ட் கே ரெஸ்பான்ஸ் டாட் ஹெடர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லென்த் வந்து 9369. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம், 9369. ஸோ அதே மாதிரி டேட்டு, குக்கீஸு, அப்பாச்சி கொயோட். ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தாச்சு, ரெஸ்பான்ஸுடைய ஹெடர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் ஆக்சுவலாக நான் வந்து கண்டென்ட் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ப்ரிண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் கொடுத்தாலே போதும், ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது HTTP ரெஸ்பான்ஸோடைய பாடி இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த நியூ லைன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகிருக்காது, ஏன்னா நம்ம ஆக்சுவலாக டெர்மினலில் வந்து அப்படியே நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா HTTP IBM.com சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே தான் நீங்கள் வந்து பர்ப்பில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா IBM.com சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஒரு ரிக்வஸ்ட்டை, ஒரு கெட் ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஒரு கெட் ரிக்வஸ்டோடைய டேட்டாவை வந்து நம்ம வந்து வியூ பண்ணுறோம், ரிக்வஸ்ட் டாட் கெட்டை வச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மேட்ருக்கு வரலாம் டைரெக்டாக. நம்ம வந்து லாகின் பேஜை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட் உங்களுக்கே தெரியும். யூஸ்வலாக இந்த லாகின் டேட்டா எல்லாமே போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக தான் போவோம். கெட் ரிக்வஸ்ட்டில் கொஞ்சம் மொக்கையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கெட்டில் வேணும்னா அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் 99% அப்ளிகேஷன் போஸ்ட்டில் தான் டேட்டா வந்து சென்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷனுடைய பிஹேவியரை வந்து செக் பண்ணோம். ஒரு அப்ளிகேஷனுக்கு அந்த சைன்இன் பேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆக்சுவல் லாகின் பேஜ் வந்து login.jsp-ல இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து எந்த பேஜுக்கு போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஒரு சம்மந்தமில்லாத யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ அது வந்து நான் நெட்ஒர்க் டேப்பில் வந்து பார்க்குறேன், அதாவது எந்த பேஜுக்கு இந்த ரிக்வஸ்ட் வந்து போகுதுன்னு. ஸோ இதை நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வஸ்ட் போயிருக்கு. போஸ்ட் ரிக்வஸ்ட் எங்கே போயிருக்குன்னா இந்த டூ லாகின் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் எடிட் அண்ட் ரீசன்ட் கொடுத்தேன்னா ஆக்சுவல் ஹெடர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, ஆக்சுவல் ரிக்வஸ்டோடைய பாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ரிக்வஸ்ட்டை தான் நம்ம வந்து பைத்தனில் வந்து ரெப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேறு ஒன்றும் இல்லை, வெறும் யூஆர்எல் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. யூஆர்எல் வந்து டூ லாகின்க்கு நம்ம வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணோம். ஸோ பாடி வந்து இது, இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ போஸ்ட் ரிக்வெஸ்ட், ஸோ போஸ்ட் ரிக்வெஸ்ட்க்கு பாடி வந்து இது போது. யூஐடி வந்து நான் என்ன யூசர் நேம் கொடுத்தனோ, அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தனோ, அதுக்கப்புறம் பட்டன் சப்மிட், அதாவது அந்த சப்மிட் பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ அதோடைய வேல்யூ வந்து லாகின். ஸோ இப்போ வந்து நான் சென்ட் பண்ணோன்னா ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ போஸ்ட்டுக்கும் சிம்லர்லி டு கெட் ரிக்வஸ்ட் மாதிரி தான், இது வந்து ஒரு யூஆர்எல் வந்து இன்புட் எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ப்ராக்ஸிஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் கீவேர்ட் ஆர்குமெண்ட், அதாவது குத்தா கொடுக்கலாம் இல்லைனா இல்லை. சப்போஸ் நீங்கள்
பர்ப்பில் இல்லை எங்கேயாச்சும் பார்க்கணும்னா நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா என்ன ரிக்வெஸ்ட் எப்படி கிராஃப்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஹெடர் செட் பண்ணோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தனில் சென்ட் பண்ண ரிக்வெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கம்மி ஹெடர்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதே ப்ரௌசர்லேருந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் வந்து மொசில்லா அப்படின்னு இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும்னா ஹெடர்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹெடர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எந்த ஹெடர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும், நான் வந்து யூசர் ஏஜென்ட் வந்து செட் பண்ணோம். ஸோ யூசர் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூசர் ஏஜென்ட் மேலே டிபெண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணோம். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து யூசர் ஏஜென்ட் வந்து ஒரு டிஃபால்ட் ஒரு ப்ரௌசர் பர்ஸ்பெக்டிவில் வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து யூசர் ஏஜென்ட் வந்து மொசில்லா அப்படின்னு சென்ட் பண்ணுறேன். ஸோ ஹெடர் செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்கீஸ் நீங்கள் எதுனா சென்ட் பண்ணோன்னா அதுவும் நீங்கள் வந்து குக்கீஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஜே செஷன் ஐடி அப்படின்னு ஒரு குக்கியை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து அந்த குக்கியை வந்து சென்ட் பண்ணோன்னா அந்த குக்கியை வந்து நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி குக்கீஸ் அந்த குக்கியோட பேர் ஜே செஷன் ஐடின்னு நினைக்கிறேன், ஜே செஷன் ஐடி, ஜே செஷன் ஐடி. இது கொஞ்சம் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கணும். ஸோ குக்கியோடைய வேல்யூ வந்து இது. ஸோ ஜே செஷன் ஐடி. ஸோ ஹெடர் செட் பண்ணியாச்சு, குக்கீஸ் செட் பண்ணியாச்சு, ப்ராக்சிஸும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து முக்கியமாக ரிக்வஸ்டோடைய பாடி சென்ட் பண்ணோம், அதாவது இது. ஏன்னா நம்ம வந்து யூசர் ஏஜென்ட் செட் பண்ணியாச்சு, இந்த குக்கீஸ் செட் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து பாடி வந்து செட் பண்ணோம். ஸோ பாடி வந்து செட் பண்ணோன்னா நான் வந்து போஸ்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஒரு பேராமீட்டர் வேல்யூஸும் நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரி டைப்பாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே யூஐடி இருக்குது. ஸோ யூஐடி நான் இங்கே கொடுக்குறேன், யூஐடிக்கு வந்து நான் வந்து வேல்யூவாக சைபர் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படின்னு இன்னொரு குவரி பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டுக்கு நான் வேல்யூ வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎன் சப்மிட் அப்படின்னு இருக்குது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து லாகின் அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இப்போ வந்து மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரிக்வஸ்ட் டாட் கெட் இருக்கிற இடத்துல ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட் யூஸ் பண்ணோம். ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட் அந்த யூஆர்எல் டூ லாகின், ஏன்னா டூ லாகின் அப்படிங்கிற பேஜுக்கு தான் அவன் வந்து இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறான். நம்ம செட் பண்ண ஹெடர்ஸ் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஹெடர்ஸ்க்கு பாஸ் பண்ணோம். ஸோ ஹெடர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெடர்ஸ். அப்புறம் நம்ம குக்கீஸ் செட் பண்ணோன்னா அதே மாதிரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் குக்கீஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ குக்கீஸ் இஸ் ஈக்குவல் டு குக்கீஸ், ப்ராக்ஸி இஸ் ஈக்குவல் டு ப்ராக்ஸி. ஏன்னா நான் இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நான் வந்து பர்ப்பில் பார்க்கணும். ஸோ அப்புறம் போஸ்டோடைய பாடி டேட்டா வந்து சென்ட் பண்ணோன்னா டேட்டா அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் டேட்டா வந்து செட் பண்ணோம். ஸோ இப்படி செட் பண்ணோன்னா பர்ப்பு கேப்சர் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே இன்டர்செப்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டூ லாகின் அப்படியே வந்திருக்கு. ஏன்னா நம்ம டூ லாகின்க்கு போஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யூசர் ஏஜென்ட் பைத்தன்னு வரல. ஸோ ப்ரீவியஸாக பைத்தன்னு இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா மொசில்லான்னு இருக்குது. ஏன்னா நம்ம இதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கீஸும் செட் பண்ணியிருக்கோம், ஜே செஷன் ஐடி, அப்புறமா யூஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா யூஐடி வந்து சைபர், பாஸ்வேர்டு வந்து பிளாக் ஹோல், பிடிஎன் சப்மிட் வந்து லாகின். இதே வேல்யூஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் ரிக்வஸ்ட் மாடியூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை நான் வந்து அப்டேட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ ஸோ இப்படி தான் ஒரு போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனுடைய பிஹேவியரை வந்து பார்க்கணும். அப்ளிகேஷன் பிஹேவியர் அப்படின்னா தப்பான பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ பர்ப்பில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரிப்பீட்டரில் இந்த பிஹேவியரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ரிக்வஸ்ட் நம்ம இப்போ தான் செட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்க இந்த ரிக்வஸ்ட்டு இதை நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஆர். ஸோ ரிப்பீட்டருக்கு வந்துருச்சு.
ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை நான் மறுபடியும் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே கோ கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 302 அப்படின்னு வருது. ஸோ ஒரு இன்கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு இது வந்து ஒரு 302 ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதோடைய ஆக்சுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அட்மின். ஏன்னா கரெக்ட் கேஸ் சினாரியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ கரெக்ட் கேஸ் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ கூட 302 ஃபோன் தான் வருது. ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்குது, PASSWDன்னு. ஆக்சுவலாக அந்த டி வராது, ஏன்னா இங்கே வந்து PASSWன்னு இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ் பாஸ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது குக்கியை வந்து செட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் வந்து பேங்க் மெயின் டாட் ஜிஎஸ்பிக்கு போகுது. ஸோ அதே நான் தப்பான கிரெடென்ஷியல்ஸ் பாஸ் பண்ணேன்னா லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜிஎஸ்பிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குக்கீஸ் வந்து எதுவுமே அவங்க வந்து செட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 2 factors வந்து இருக்கு. ஸோ 2 factors, ஒன்று வந்து லொக்கேஷன் ஹெடர் வந்து செட் பண்ணுறான், அதாவது கரெக்ட் லாகின்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குக்கி வந்து செட் பண்ணுறான், அதே இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜேஎஸ்பிக்கே போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குக்கி வந்து எதுவுமே செட் பண்ணல. ஸோ இந்த ஃபேக்டரை வச்சு நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன வந்து கேட்கலாம், ஏன்னா ப்ரோ ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கு, இப்படி தெரிஞ்சதால உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாத அப்ளிகேஷனுக்கு நீ வந்து பிளைண்டாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கும். நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண ரிக்வஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ்க்கு எல்லாமே ஏதாச்சும் ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து 302 இருக்கலாம், இல்லைனா கண்டென்ட் லென்த் வந்து 0 இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஆனால் கரெக்ட் ஆச்சுன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும், கண்டென்ட் லென்த் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரெஸ்பான்ஸ் கோட் வந்து 200 இருக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஒரு வெப் ப்ரௌசரில் வந்து இதை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வெப் ப்ரௌசரில் சைன் இன், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் லாகின் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 2 ரிக்வெஸ்ட் போகுது. ஸோ ஒன்று வந்து 302, இன்னொன்று வந்து 200. ஸோ ஃபஸ்ட் ரிக்வெஸ்ட்டு 302 வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ பேக்ரவுண்டில் ப்ரௌசர் வந்து பை டிஃபால்ட்டாக 302 என்ன லொக்கேஷன் ஹெடர் இருக்கோ, ஸோ அந்த லொக்கேஷன் ஹெடருக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் பைத்தன்லேயும் உங்களுக்கு 302 ரெஸ்பான்ஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்காது, நீங்கள் வந்து 200 ரெஸ்பான்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே நான் இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் இதை பார்த்தோன்னா 200 அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 302 இருக்குது. 302 வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து 200 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக எப்படி ப்ரௌசர் வந்து பேக்கெண்டில் 302 ப்ராசஸ் பண்ணோ அதே மாதிரி தான் பைத்தன் கூட பேக்கெண்டில் இன்டர்பிரிட்டர் வந்து 302 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணோன்னா ரிக்வஸ்ட் டாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஆட்ரிபியூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஒரு 302 ரிக்வெஸ்ட்டை வந்து பைத்தன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிய வருது. சப்போஸ் நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வெஸ்ட் டாட் கெட் HTTP டெமோ டாட் டெஸ்ட்ஃபயர் டாட் நெட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரியை செக் பண்ணேன்னா 302 இருக்காது. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி ரெஸ்ட் டாட் ஹிஸ்ட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதை வந்து ப்ரௌசரில் போட்ட உடனே பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஸோ இதை நான் ஆக்சஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கெட் ரிக்வெஸ்ட்டு, அந்த கெட் ரிக்வெஸ்ட் வந்து 200 ஸ்டேட்டஸ் கோட் வருது. ஆனால் அதே நான் வந்து லாகின் பேஜுக்கு ட்ரை பண்ணேன்னா அது வந்து 302 வந்த பிறகு நம்மளுக்கு வந்து அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து 302, அப்புறமா 200.
ஸோ அந்த மாதிரி ரீடைரக்ட் இருக்கிற ரிக்வஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அது வந்து ரிக்வஸ்ட் டாட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேரியபிளில் இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, ரீடைரக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் கொஞ்சம் டேட்டா இருக்கும், லொக்கேஷன் இருக்கும், குக்கீஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரியோடைய வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கண் வச்சிருக்கணும் அது மேலே. சப்போஸ் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அதில் என்ன சேஞ்ச் இருக்குது, ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணோம். அதை டிடெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கான ஸ்கினாரியோ இது. அதே நீங்கள் வேறு அப்ளிகேஷனுக்காலும் ட்ரை பண்ணிங்கன்னா டைரெக்டாக மேபி 200 ரெஸ்பான்ஸ் கோட் வந்துட்டு ஒரு புது பேஜ் கொண்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக 302 இருக்கும், ஏன்னா லாகின் பேஜ் ஆன உடனே ஹோம் டாட் பிஹெச்பி இல்லை மெயின் டாட் பிஹெச்பிக்கு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல 302 ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரியோடைய ஹெடர்ஸ் வந்து பார்க்கணும்னா, ஃபார் ஹிஸ்ட்ரி இன் அந்த ரிக்வஸ்ட் நான் சென்ட் பண்ணல. ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட் மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஹிஸ்ட்ரி இன் ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி பிரிண்ட் ஹிஸ்ட்ரியோடைய ஹெடர்ஸ் எனக்கு வேணும். சாரி, இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் இது. ஸோ ஹிஸ்ட்ரி டாட் ஹெடர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் லொக்கேஷன் இங்கே வருது, லாகின் டாட் பிஹெச்பி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு 302 ரிக்வெஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு பண்ண வேண்டியான அத்தனை பாயிண்ட்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணலாம். ஸோ டூ ஃபேக்டர்ஸ், ஒன்று வந்து ராங் ஃபேக்டர், ராங் ஃபேக்டருக்கு என்ன நடக்குது, இன்னொன்று வந்து கரெக்ட் ஃபேக்டர். ஸோ ராங் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா லொக்கேஷன் வந்து ரீடைரக்ட் வருது. ஸோ லொக்கேஷன் 302 ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜிஎஸ்பிக்கு வந்து போகுது. அதே நம்ம வந்து கரெக்ட் ஃபேக்டர் பார்த்தோம்னா லொக்கேஷன் வருது, ஆனால் லொக்கேஷன் வந்து மெயின் டாட் ஜிஎஸ்பிக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் 302 மெயின் டாட் ஜிஎஸ்பி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் செட் குக்கி வேறு இருக்குது. ஸோ கரெக்ட் ஃபேக்டரில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது, ராங் ஃபேக்டரில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங் ஸ்கிரிப்டில் எல்லா ரிக்வஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் லொக்கேஷன் வந்து 302 ஸ்டேட்டஸ் இருக்கணும், அந்த லொக்கேஷனில் லாகின் டாட் ஜிஎஸ்பி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் பேக்கெண்டில் என்னவோ ஆயிருக்கு, அதாவது கரெக்ட் ஃபேக்டரை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ்.